சிங்கப்பூரில் வந்து பப்பில் பண்ணுற வந்து ஒரு கோண்ட சாசேஜ்லாம் பண்ண போகிறோம். சாசேஜ் ஃபைனாக கட் பண்ணிக்கணும், வெங்காயம் பூண்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு மசாலா பிரபல மிளகு சீரகம் சோம்பெல்லாம் போட்டு ஒரு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு சட்டியில் எண்ணெய் வச்சுட்டு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசாலா போட்டு வச்சுருக்கோம். அது கேப்சிகம் ரெட் கேப்சிகம் இருக்குது, நான் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் பண்ணுறேன். அதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு தேவையான அளவு சில்லி பவுடர், அப்புறம் வந்து மறைச்சி வச்சு அந்த மசாலா பவுடருக்குள்ள மிளகு சொல்லுவது, அப்புறம் உப்பு எல்லாம் போட்டு ஒரு பரப்பு தட்டணும். தேவையான வந்து இங்கே இடையில வந்து இக்காம்பிலிஸ் அதாவது பொறிச்ச கருவாடுன்னு போட்டுக்கலாம். இல்லை இதில் வந்து அது பொட்டேட்டோ வந்து இது பண்ணது மசாலா போட்டு அதுக்கு போட்டுட்டு நல்லா இதுமாதிரி க்ராஸாக கட் பண்ணி சாசேஜஸும் போடுறோம். அதில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா ஒரு கலரு கலரிட்டு ஒயிஸ்டர் சாஸு சோயா சாஸ் விட்டுட்டு நம்ம வந்து பரட்டி பரட்டி மூடி வச்சு வேக வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா ஒரு கொமாண்டோ சாசேஜ் ரெடி. காக்டெயில் மாக்டெயில் விஸ்கி பிராண்டி எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிட்லாம். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.